கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் அருகே உள்ள அம்பேத்கர் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3000 பேருக்கு ஹோமியோபதி நோய் எதிர்ப்பாற்றல் ஆர்சானிக் கால்பம் மருந்து, முகக்கவசம் மற்றும் சானிடைசர் ஆகியவை இன்று காலை வழங்கப்பட்டது. தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தலின்படியும், நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ்பி அன்பரசன் வழிகாட்டுதலின்படியும், நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் அருகே உள்ள அம்பேத்கர் நகர், எம்ஜிஆர் நகர், பிரபு நகர், டிரைவர் காலனி ஆகிய பகுதிகளில் 9 வார்டுக்கு உட்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆர்சானிக் ஆல்பம் 30 ஹோமியோபதி மருந்து நல்லறம் அறக்கட்டளையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார், 9வது வார்டு செயலாளர் ஆர் மணியன், முன்னாள் கவுன்சிலர் ராஜேந்திரன் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நல்லறம் முருகவேல், ரொட்ரி மணிகண்டன், முருகேஷன், தினேஷ், கணேசன், மாரியப்பன், பாலமுருகன், பேபி மாசான்யா, தண்டபாணி, பால்ராஜ், ஜெய் கணேஷ், அரவிந்தன், நாகராஜ், ஆனந்தன் மற்றும் நல்லறம் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.